வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலாஷ் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சொல்லப் போகும் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் அல்ல, சூத்திர சொற்களாகும். அவை என்னவென்று நாம் இப்பொழுது காண்போம். கலாஷா மொழியில் ட்ரிப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் பைரா என்பதாகும். பிஒய்ஆர்ஏ பைரா. பைரா என்ற சொல்லில் பா ரா போன்ற கன்சோனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் ஊர் பயணம் என்றே படிக்க வேண்டும். தமிழ் சொற்களில் இன் இன் யும் போன்ற எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழிச் சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். ஆக பைரா எனப்படும் சொல்லை நாம் ஊர் பயணம் என்றே படிக்க வேண்டும். ட்ரிப் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கும் டூர் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கும் என்ன வேறுபாடு உள்ளது நண்பர்களே? பா என்ற எழுத்து டூர் என்ற சொல்லில் விடுபட்டு உள்ளது. ட்ரிப் எனப்படும் சொல்லோடு சொல்லில் உள்ள எழுத்துக்களோடு சா என்ற எழுத்தை சூத்திரமாக இட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் சுற்றுப்பயணம் என்றே படிக்கலாம். எழுத்துக்களை இடமிட்டு இடமாற்றி சூத்திரமாக படித்தோம் என்றால் சுற்றுப்பயணம் என்றே சொல்லை படிக்க வேண்டும். டூர் என்ற சொல்லுக்கும் யாத்திரை என்ற சொல்லுக்கும் என்ன வேறுபாடு உள்ளது நண்பர்களே? டூர் தாரா, யா என்ற எழுத்தை முன்னிட்டு இட்டு படியுங்கள். அச்சொல்லை யாத்திரை என்றே படிக்கலாம். அவ்வாறு படிக்கையில் டூர் என்ற சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை நான் ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்தெடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். டூர் யாத்ரா. டூர் என்ற சொல்லும் யாத்ரா என்ற சொல்லும் சூத்திர சொற்கள் நண்பர்களே. இரண்டு சொற்களோடும் சொற்களில் உள்ள எழுத்துக்களோடும் பாசா போன்ற எழுத்துக்களை இட்டு படியுங்கள். சூத்திரமாக சுற்றுப்பயணம் என்றே படிக்கலாம். சுற்றுப்பயணம் என்றே சொற்களை நாம் படிக்கலாம். ஆக சுற்றுப்பயணம் எனப்படும் தூய தமிழ் சொல்லானது பாசா அல்லது இன் மா போன்ற எழுத்துக்கள்லாம் விடுபட்டு பைரா என்றும் டூர் என்றும் ட்ரிப் என்றும் யாத்ரா என்றும் வழங்கப்பட்டு வருகிறது நண்பர்களே. மேலும் கலாஷ் மொழியில் டேர்ன் ஆன் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் சட்டக் என்பதாகும். எஸ்ஏடிஇகே. சட்டக் எனப்படும் சொல்லில் சா தா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அச்சொல்லை நாம் சுத்துக என்று படிக்கலாம் டேர்ன். சுத்த செய்திடுக என்று படிக்கலாம் டேர்ன் ஆன். காய் கொட்டு வா, வாயை கொட்டு கா என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி சட்டக் என்ற சொல்லை சுத்த விடுக என்று படிக்கலாம். சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு எஞ்சியுள்ள தாக்கா என்ற எழுத்துக்களை பின்னிருந்து நீங்கள் முன்னோட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் இயக்கிடு என்றே படிக்கலாம் டேர்ன் ஆன். இயக்கிடு என்று படிக்கலாம். சூத்திரமாக த தமிழ் வேர்ட் ஃபார் ட்ரிப் இஸ் ஊர் பயணம். இட் இஸ் தேர் இன் கலாஷ் லாங்குவேஜ் அஸ் பைரா. The Tamil word for turn on is sutta seidiruga. It is there in Kalash language as satak. Thank you friends. Nandri nandrugale. Nam meendum sandhippom. Vanakkam.